தேசம் வழங்கும் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாயிகா தேசிய தலைவர் தான்சிரி சா விக்னேஸ்வரன் நாளை மாமன்னரை சந்திக்கிறார். தேசிய நடவடிக்கை மன்றத்தை உருவாக்குங்கள், முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் ஆலோசனை. மாயிகா மற்றும் அம்னோ கட்சி தலைவர்களை மாமன்னர் நாளை சந்திக்க உள்ளார். நாட்டில் இன்று கோவிட் 19 பெருந்தொற்று எண்ணிக்கை 5671 பதிவு செய்யப்பட்டது. SPM தேர்வு முடிவுகளை மாணவர்கள் சிறப்பு அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். 2020 SPM தேர்வின் முடிவில் 9411 பேர் அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்றனர். SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வி அமைச்சர் டாக்டர் ரஜி மாஜீரின் வாழ்த்து. தேசம் வழங்கும் இன்றைய செய்திகள். மாயிகா தேசிய தலைவர் தான்சிரி சா விக்னேஸ்வரன் நாளை மாமன்னரை சந்திக்கிறார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வரும் வேளையில் நாளை மாயிகா தலைவர் தான்சிரி சா விக்னேஸ்வரன் அவர்களை சந்திக்கவிருக்கிறார். தான்சிரி சா விக்னேஸ்வரன் நாளை மார்ச் 11 வெள்ளிக்கிழமை மாயிகாவின் பிரதிநிதியாக மாமன்னர் அவர்களை சந்திக்கவிருக்கிறார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாமன்னர் நாளை மாயிகாவையும் அம்னோவையும் சந்திக்கவிருக்கிறார். நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் சூழல், கோவிட் 19 நோய் தொற்று பரவல் தடுப்பது போன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்படலாம் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்த மேலதிக தகவல்கள் நாளை தேசம் ஊடக செய்திகளில் இடம்பெறும், காண தவறாதீர்கள். மாயிகா அம்னோ கட்சி தலைவர்களை மாமன்னர் நாளை சந்திக்க உள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களை மாமன்னர் நேற்று முதல் சந்தித்து வருகிறார். இதனால் இன்று வரிசன் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஷஃபி அப்டால் இறுதியாக மாமன்னரை சந்தித்தார். இதற்கு முன்னதாக பாஸ் கட்சியைச் சேர்ந்த டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான், மாசிசா தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ வி கா சியோங், பெர்ஜுவாங் கட்சியின் துன் டாக்டர் மகாதீர் ஆகியோரை இன்று சந்தித்தார் மாமன்னர். இதனிடையே நாளை அம்னோ கட்சியின் தலைவரையும் மாயிகா கட்சியின் தலைவரையும் மாமன்னர் சந்திப்பார் என சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை அன்று சரவா GPS கூட்டணி கட்சி தலைவர்களை மாமன்னர் சந்திப்பார் என ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய நடவடிக்கை மன்றத்தை உருவாக்குங்கள், முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் ஆலோசனை. நாட்டில் தேசிய நடவடிக்கை மன்றத்தை உருவாக்குவது அவசியமாகும் என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் பேரரசரிடம் ஆலோசனை கூறினார். மாமன்னரை இன்று இஸ்தான நிகாராவில் சந்தித்த வேளையில் துன் டாக்டர் மகாதீர் மேற்கண்ட தகவலை வெளியிட்டார். இந்த பரிந்துரையானது அரசாங்கம் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம் முன்மொழிந்த இந்த பரிந்துரையானது செயலாகவும் காணுமா என்பது சந்தேகமே என லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். SPM தேர்வு முடிவுகளை மாணவர்கள் சிறப்பு அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இன்று தொடங்கி ஜூன் 17 வரையில் SPM தேர்வின் முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. myresult1moe.gov.my அல்லது myresult2.moe.gov.my எனும் அகப்பக்கத்திலிருந்து தேர்வின் முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என கல்வி அமைச்சின் தேர்வு இயக்குனர் கூறினார். இதனால் மாணவர்கள் தங்களின் தேர்வின் முடிவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வசதி ஜூன் 14 முதல் தரப்படும் என தேர்வு இயக்குனர் தெரிவித்தார். 2020 SPM தேர்வின் முடிவில் 9411 பேர் அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்றனர். 2020 SPM தேர்வில் 9411 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ மதிப்பை பெற்றுள்ளனர். கடந்த 5 பதிவான சிறந்த அடைவு நிலையும் அதுவென நாட்டின் கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ரஜிமா ஜீரின் கூறினார். இதனிடையே SPM தேர்வுக்கான சான்றிதழ்களை பெற தகுதி உடையவர்கள் எண்ணிக்கை 88.68 விழுக்காடாக பதிவாகியுள்ளது எனவும் அமைச்சர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நாட்டில் இன்று கோவிட் 19 தொற்று எண்ணிக்கை 5671 பதிவு செய்யப்பட்டது. சுகாதார அமைச்சு அறிவிப்பு. நாட்டில் இன்று கோவிட் 19 தொற்று எண்ணிக்கை 5671 பதிவு செய்யப்பட்டது. இதனால் நாட்டில் ஒட்டுமொத்தமாக 639562 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக நாட்டின் சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. நாட்டில் இன்று 7325 பேர் மீண்டுள்ள வேளையில் மொத்தமாக 5,56,030 பேர் மீண்டுள்ளனர்.
இன்று 73 பேர் மரணமடைந்த வேளையில் நாட்டில் மரண எண்ணிக்கை 3684 ஆக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ரட்ஜி மாட்ஜீடின் வாழ்த்து. எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நாட்டின் கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ரட்ஜி மாட்ஜீடின் கூறினார். எந்த மாதிரியான தேர்வு முடிவுகள் இன்று நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் அனைவரும் தலைசிறந்த தலைமுறையினர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அவர் தனது வாழ்த்துக்களை பதிவு செய்தார். 2020 ஆண்டு நமக்கு பெருந்தொற்று வந்து சவால் மிக்க ஆண்டாக மாறிவிட்டது. இருந்தபோதிலும் மாணவர்கள் யாவரும் திறம்பட தேர்வை எதிர்கொண்டனர். இவ்வேளையில் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.